Welcome to our channel. Sri Lankan tradition in Canada. Hi friends, நாங்க இன்னைக்கு பருத்தித்ர வடை அல்லது தட்டை வடை என்று சொல்ற எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து முதல் முக்கியமானது உளுந்து. இந்த உளுந்து வந்து நான் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இந்த ப்ளூ கப் இந்த கப்பால 1 கப் உளுந்து. அதுக்கு அடுத்ததா முக்கியமானது மைதாமா. அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அது வந்து நான் இந்த கப்பால 3 கப் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் கருவேப்பிலையை சின்னனா பிச்சோ அல்லது கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து ஃப்ரோசன் கருவேப்பிலை என்னோட மெத்த கருவேப்பிலை முடிஞ்சபடியாக இது கொஞ்சம் கருப்பாக இருக்குது மற்றது இந்த செத்த மிளகாய் வந்து கடையில் திரித்து வெட்டு தூளண்டு வெறும் அதுவும் போடலாம் அது போட்டால் கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கும் அதால் நான் செத்த மிளகாயை அதில் இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிச்சு போட்டு வச்சுக்கிறேன் மற்றது தேவையான அளவு பெருஞ்சீரகம் யூஸ் பண்ண போகிறேன் தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் அதோட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறேன் என்னோட உளுந்து போடுறபடியாக இது போட்டால் நல்லா நான் இந்த மிளகாத்தூளை வந்து வெட்டுத்தூள் அளவுக்கு அடிக்க போகிறேன் இப்போ அரைவாசி அடிச்சுட்டு என்ன முறுக்க அடிக்க போகிறேன் இப்போ இது ஓகே ஆகிட்டுது இந்த அளவுக்கு அடித்து போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு போடலாம் முறைப்பு கூட வேணுமெண்டா கூட போடலாம் இல்லாட்டிக்கு இது காணும் ரெண்டாவது வந்து நான் இந்த உளுந்தை வந்து ஒன்றும் பாதிமா இது ஆல்ரெடி பாதி உளுந்து இதை வந்து 3 தொடக்கம் 4 மணித்தேரம் ஊற வச்சா காணுமேண்டா பாதி உளுந்தாண்டபடியாக இதை வந்து ஒரு ஒன்றும் பாதியமாக அந்த 20 நிறுவல் அளவுக்கு அடிச்செடுக்க போகிறேன் பல்ஸில் கொடுத்து அடிக்கலாம் கணக்கு அடிக்கல நான் இப்படி ஒன்றும் பாதியமாக தான் அடிக்கணும் என்ன முறுக்க அடிச்சுட்டு எடுக்க போகிறேன் இது காணும் கொஞ்சம் அரைவட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் பாதியாக இருக்குது சிலது முழுசாக இருக்குது அந்த அளவுக்கு அடிச்செடுக்கிறது இப்போ நான் இந்த மாவை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாவோட இந்த அடித்த இந்த உளுந்தை சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டேன் இதுக்கு பிறகு நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வெட்டு மிளகாத்தூள் அதை சேர்க்க போகிறேன் ரேப்பை பொறுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்க்கலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கலாம் அதுக்கு பிறகு வச்சுக்கிறேன் இந்த கருவேப்பிலை அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன் அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு அது இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன் பிறகு பார்த்து கடைசியில் தேவையான சேர்க்க போடுறேன் அடுத்தது இந்த பெருங்காயம் ஒரு பிஞ்சு 1.5 பிஞ்சுக்கு போடுறேன் இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் 1 கப் எந்த கப்பால் உளுந்தெடுக்கிறோமோ அந்த கப்பால் 3 கப்புக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதாவது அவிக்காத பச்சைமா அது போட்டால் கணக்காக இருக்கும்
இதோட வந்து சின்ன வெங்காயம் போட்டு ஊர்ல செய்யறது, அதுவும் போட்டு செய்யலாம், டேஸ்டா இருக்கும். ஆனா கரநாளைக்கு வராது, கரநாளைக்கு வைக்கணும்னா வெங்காயம் போடாமல் செய்தா கரநாளைக்கு இருக்கும். இப்ப இதெல்லாம் தனிய தண்ணி விடாமல் நான் அந்த உளுந்துல இருக்கிற அந்த தண்ணி தன்மையில இவ்வளவும் செய்யறேன். அதுக்கு பிறகுதான் எண்ணெயும் விடவணும், மற்றது தண்ணியும் போகணும். என்னோட நான் முக்கியமான ரெண்டு இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். ஒன்று எண்ணெய், இது நான் வந்து கெனோலா ஆயில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்மெல் இல்லாத நல்ல எண்ணெயாக இருக்கணும். இது வந்து தண்ணி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டு கப்பில் எவ்வளவு தேவையோ அவ்வளோ விட்டு யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி இவ்வளவு தானண்டி இல்லை, குழைக்க பார்த்து அந்த அந்த பதத்துக்கு தேவையான அளவுக்கு விட்டால் சரி. இப்போ வந்து தண்ணியை இப்படி முதல் தெளித்து தெளித்து எல்லா இடமும் விடணும். ஒரே இடமா ஊற்றக்கூடாது, ஒரேடியாகி தண்ணியும் ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி காணுமோ காணுமோன்னு பார்த்து தான் விடணும். இதோட கொஞ்சம் எண்ணெயும் விடுறேன், எண்ணெய் விட்டால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ விட்ட இவ்வளோ எண்ணெயும் இதுக்கு காணும். அப்புறம் கடைசியில் குழச்ச பிறகு உருட்டைக்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சா உருட்டைக்க ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போ நான் எல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சி எடுத்துட்டேன். முதல் கொஞ்சம் எண்ணெய் விட்டுனா இப்போ கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் விடப்பேன். இது ஏனென்றால் ஒட்டாமல் வாரத்துக்கு இப்படி எல்லா பக்கமும் இதை பிரட்டிட்டு இவ்வளவும் காணும். இனி குழைக்கிறதுக்கு தேவை இனி எல்லாம் டன். இதை வச்சு திருப்பி இருப்பேன் இந்த எண்ணெயில் வடிவா பிசைஞ்சு குழச்சிட்டு ஆல்ரெடி. இதை இப்போ ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி தான் செய்ய வேணும். அதுக்கு முதல் கையெல்லாம் முடியவா கழுவு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ, இதை வந்து வட்டமாக கட் பண்ணியும் எடுக்கலாம் ஷேப்பை, நான் அப்படியெல்லாம் எடுக்கல. சாப்பிட்டா திருப்பி வயிற்றுக்கெல்லாம் போகுது எல்லாம். இந்த அளவு போலா இப்படி எல்லா போலையும் செய்ய போகிறோம். இப்போ ஒட்டாமல் வருது கையில் ஆயில் போட்டபடியா. உருட்டைக்கே ஒட்டாமல் இருக்கும், அதுக்காகத்தான் ஆயில் சேர்த்தேன். இப்போ வந்து எல்லாம் நான் உருட்டி வச்சிட்டேன். அதை வந்து மெல்லிசா இதை மாதிரி என்னால் கட் பண்ணியும் எடுக்கல, நான் கட் பண்ணி எடுக்கல, முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக சர்க்கிள் பண்ணி வைக்கிறேன். அப்படி ஏதாவது செய்ய ஒட்டாது, கடைசியாக எண்ணெய் பூசி இருந்தால் ஒட்டாது. அப்படி ஒட்டினா ஒரு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இந்த போட்டுக்கும் இந்த ரோலுக்கும் திரட்டினீங்கண்டா ஒட்டாது. இந்த சைஸுக்கு ஓகே. இப்போ வந்து நான் அடுப்பை ஹீட் பண்ண போகிறேன். பெரிய சட்டி வச்சுக்கிறேன், ஏனென்றால் குயிக்காக கிணக்க போட்டு எடுக்கலாம்ன்றதுக்காக. அதில் இப்போ ஆயில் விட போகிறேன். ஆயில் கொஞ்சம் கூடத்தான் விடணும், ஏனென்றால் கொஞ்சம் விட்டு பொறிக்கலாது. தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா கொதிக்கவனும், கொதிச்சா பிறகு தான் அதுக்குல நான் தட்டை விட போட போகிறேன். இல்லாட்டிக்கு வடிவம் பொறிஞ்சு வராது. இப்போ அது கொதிக்கிற நேரத்துக்குள்ள மிச்சத்தையும் உருட்டி வைக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒரேடியாக உருட்டி வச்சுட்டு தொடங்கினாலோ அல்லது இன்னொரு இருந்து உருட்டி தந்தாலோ ஈஸியாக குயிக்காக செய்து முடிச்சிடலாம். சின்ன சின்ன ரவுண்ட் பண்ணி வச்சா குயிக்காக உருட்டிடலாம், ஒட்டாத அளவுக்கு அந்த பதம் எடுத்து உருண்டி வைக்கணும். இல்லை அது ஒட்டினா கஷ்டமாயிரும். அதுதான் கடைசியாக ஆயில் சேர்க்கிறது. நான் 2½ ஸ்பூன் உப்பு தான் போட்டேன், அந்த நான் காட்டின ஸ்பூனால். அது காணும் அளவாக இருந்தது. இங்கே கடைசியெல்லாம் குழச்சா பிறகு வாயில் வச்சு பாருங்க உப்பு காணுமோன்னு. காணுமெண்டா திருப்பி சேர்க்க தேவையில்லை. ஒட்டையில் ஒட்டாமல் தான் வருது. இதுக்கு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு, அதாவது பேக்கிங் பண்ணிக்காய் ஜூஸ் பண்ணுற இந்த ஷீட்டை போட்டுட்டு போட்டோம்னா 2-3 பிளேட் ஜூஸ் பண்ண தேவையில்லை. அடுக்கடுக்காக லேயராக போட்டு கொண்டு வரலாம்.
ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி நீங்கள் வேணுமெண்டா சர்க்கிளாக போடலாம். ஆனால் அப்படிக்கு போட்டால் இந்த இப்படி திருப்பி மிச்சம் வெறும் அப்புறம் இதை உருட்டி கொண்டிருக்கோன்னு டபுள் வேலி ஆயிரும். அதால் உங்களுக்கு விருப்பம்ண்டா அப்படி செய்யலாம், இல்லாட்டிக்கு சும்மா போடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வருது, கொதிச்சுட்டு கொண்டு பார்க்குறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஒரு ரவுண்ட் அளவு எடுத்து போட்டு பார்க்குறேன். இப்போ போட்டு பார்த்தனா நல்லா பொரிஞ்சு மேலே கீழே போயிட்டு மேலே வருவோணுமா, அதான் பொரிஞ்சதுக்கான அர்த்தம், பொரிய அந்த ஹீட் ஆகிட்டு அர்த்தம். இப்போ நான் ஒன்று போட போகிறேன். நான் இந்த சட்டி எடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து இதில் ஒரு மூணு நாள் போடலாம் சேம் டைம். நாலு காணும், இந்த அப்புறம் திருப்பி விட எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்படி மேல் எலும்பி வரைக்கும் ஒரு கை இப்படி அமர்த்தி விடலாம். கொஞ்சம் வந்த கையோடையே திருப்பி விடலாம். மேலிருந்தால் சில நேரம் அந்த மேலே எலும்பி மற்ற பக்கம் திருப்பிக்க ரெண்டு பக்கம் முடியும் பொறிபடாது. அதால் முடிஞ்ச அளவுக்கு உடனே அப்படி திருப்பி எழுமெண்டா திருப்பி விடுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இது நான் இப்போ மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன். வந்து இந்த கலர் ஓகே ஆயிட்டு, இந்த கலரில் வந்தோன்னு நான் எடுக்கிறேன். வெளியில் போட்டால் பிறகு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் ஆயில் இருக்கிறத விட. நான் ஒரு பேப்பர் டவல் போட்டு வச்சுக்கணும், அதில் எடுத்து போடுறேன். நான் செய்தது ஒவ்வொன்று ஒவ்வொரு சைஸில் இருக்கிற வழியாக எது கலர் மாறுதோ அதை பார்த்து எடுக்கிறேன். மெட்டது மெட்ட பக்கம் திருப்பி வரேன். ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், செகண்ட் தேர்ட்டுக்கு போடக்க குயிக்காக கலர் மாறிடும். செகண்ட் டைம் போடுறேன். நான் இப்போ மூன்று மூண்டாக போட போகிறேன். இப்போ தான் நல்லா எண்ணெய் கொதிச்சிருக்கு, இப்போ குயிக்காக எனக்கு வாங்கி வரும். ஃபஸ்ட் டைமுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ சுவையான பருத்திர வடை ரெடி ஆகிட்டது. நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கேன். சரி, இது ஆராய்ந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை வந்து நாங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஆற வெட்டிக்கு போட்டு வச்சோம்டா. நான் வந்து ஒரு சுண்டு உளுந்துக்கு மூன்று சுண்டு கோதுமை மாவு போட்டு இதுவும் இதை விட கூட அளவும் வந்தது. இது கொஞ்சம் கூடத்தான். நீங்கள் வேணுமெண்டா அரை சுண்டு உளுந்துக்கு ஒன்றரை சுண்டு கோதுமை மாவு போட்டு செய்யுங்க, கொஞ்சம் குறைவாக வரும். இதை இப்படியே நான் போட்டுட்டு ஆற வச்சுட்டேன். இனி அப்படியே ஒரு லிட் போட்டு மூடிட்டு கிணாலைக்கு அப்படியே காற்று போகாமல் எடுத்து பாவிச்சோமென்றால் எப்படியும் ஒரு மூன்று கிழமைக்கு கூட ஜூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.